பில்மி ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமால டாப் இயக்குநர்கள் ஒருவராக விளம்பரப்பவர் மணிரத்னம். இப்போ மணிரத்னம் பிரம்மாண்ட படமான பொன்னியின் செல்வனை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல விக்ரம், ஐஸ்வர்யா ராய் பச்சன், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா, விக்ரம் பிரபு, ஜெயராம், பிரபு, ஐஸ்வர்யா லட்சுமி, சரத்குமார், பார்த்திபன், பிரகாஷ் ராஜ், ரஹ்மான், கிஷோர், அஸ்வின், ரியாஷ் கான், லால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு டாப் இசையமைப்பாளர்கள் ஒருவரான இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை அதிக பொருட்செலவுல மெட்ராஸ் டாக்கீஸ், லைகா புரொடக்ஷன் நிறுவனங்கள் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. ஏற்கனவே ரிலீஸ் செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் லுக் டீசர், ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. சமீபத்துல இந்த படத்தை இரண்டு பாகங்களா ரிலீஸ் பண்ண போறதாகவும், முதல் பாகத்தை வரக்கூடிய செப்டம்பர் 30 தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம்னு 5 மொழிகள்ல ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்கதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த படத்தை பார்த்து ரசித்த வெளிநாட்டு தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவர் ட்விட்டர்ல பாராட்டி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்கள், அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்மி ஃபோக்கஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.